எரிபொருள் இறக்குமதி செலவை குறைப்பதிலும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்துவதிலும் மின்சார வாகனங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதால் அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஐதராபாத்தில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள மின்சார ஃபார்முலா உலக சாம்பியன் கார் பந்தயத்திற்கான செய்தியாளர் சந்திப்பு மும்பையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர், நாட்டில் மின்சார வாகனங்களை மேலும் பிரபலப்படுத்தும் வகையில் இந்திய சாலைகள் மேம்படுத்தப்படுவதுடன் இதுபோன்ற மின்சார வாகனங்கள் இடம்பெறும் போட்டிகள் நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் குறித்து தெரிவித்த அமைச்சர், அடுத்த 10 ஆண்டுகளில் எரிசக்தி ஏற்றுமதியில் முன்னணி நாடாக இந்தியா திகழும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் பசுமை எரிசக்தி மூலம் அதிக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். We are the importer of the energy, but within 10 years the day will come that India will be the exporter of the energy. And today we have waiting list in India for e-vehicle. People are coming to me as a transport minister that you should give me the letter that I will get the electric vehicle. The e-vehicle four-wheelers, we have waiting list now. Electric two-wheelers are very popular. 400 started doing excellent job as per the manufacturing of e-scooter.